எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு வீட்லேயே கேக் எப்படி பண்ணுறதுன்ட்டு பண்ணி காட்ட போகிறேன். வெண்ணிலா ஃப்ளேவரில் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன். கால் கப் வந்துட்டு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆயில் எடுத்துக்கோங்க. கால் கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிக்கு உப்பு வச்சுருக்கேன். இது கேக் வந்துட்டு கேக் பண்ணுறதுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் அந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்லலாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். நான் எதை வச்சு கேக் பண்ண போகிறேன்னா, அந்த மாதிரி மில்க் பிஸ்கெட், மில்க் பிக்கி பிஸ்கெட்டுக்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிஸ்கெட் வந்துட்டு நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், ஒரு கப் வந்துட்டு பிஸ்கெட் வந்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிஸ்கெட் வச்சு நம்ம பண்ணலாம். நீங்கள் வெரைட்டி எந்த ஓரியோ எந்த பிஸ்கெட் வேணாலும் எடுத்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம். என்கிட்ட வந்துட்டு பவுல் இருக்குது, பவுலில் தான் மிக்ஸ் பண்ணணும் ஆக்சுவலி. ஆனால் என்கிட்ட வந்து பீட்டர் வந்துட்டு இல்லை. நான் வந்துட்டு பீட்டருக்கு பதில் இந்த மாதிரி ஒரு பீட்டர் தான், கேக் பீட்டர் தான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த பீட்டர் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் வந்துட்டு வெளியில் ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். கால் கப் வந்துட்டு ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சுகர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் எடுத்து வச்சுருக்கோம், அந்த தயிரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி கிளம்ஸ் எல்லாம் இல்லாமல் பீட் பண்ணி எடுத்துக்கணும். பீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ளஃபியாக, நல்லா ஃப்ளஃபியாக வந்துச்சு. இப்போ ஒரு பவுலில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதாவது கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பிஸ்கட் இதில் போட்டு இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ்சரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் லம்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ நல்லா இதை நல்லா இந்த மிக்ஸ்சரை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ எடுத்து வச்சுருக்க ஒரு கப் பால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். எடுத்துருக்க பாலையும் ஊற்றிக்கலாம். இப்போது ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மொத்த பேட்டரியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேக் பேட்டர் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைச்சா போதும். இது பாருங்கள், எந்த லம்ஸும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கன்சிஸ்டன்ட்டியாக நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போது குக்கரில் வந்துட்டு நான் இப்போ பண்ணி காட்ட போகிறேன். குக்கர் மாதிரிலாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டில் இருக்க குக்கரே வந்துட்டு எடுத்திருக்கேன். வீட்டில் எனக்கு இருக்க மணல் வந்து போட்டிருக்கேன். இதை பாருங்கள், மணல் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். ஏன்னா தீஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக மணல் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு பிளேட்டோ இல்லை ஒரு நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள்னா இந்த குக்கருடைய மூடியில் வந்து கேஸ் கட் எடுத்துருங்க. முன்னாடி இருக்க விசிலையும் எடுத்துருங்க. போட்டு நம்ம இப்படி மூடி போட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த மாதிரி எந்த பயமுமே வேண்டாம், நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம பேட்டர் வந்துட்டு ரெடி பண்ணுறோம். இப்போ நம்ம பேட்டர் வந்துட்டு உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கணும். ப்ரீ ஹீட் வந்து வச்சுட்டேன். ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு, இல்லை வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அலுமினிய பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லை வீட்டில் இருக்க ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் கூட பரவாயில்ல, உங்கள்கிட்ட இருக்கிறத எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. நல்லா ஆயில் தடவிட்டு ஃபுல்லாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் வந்துட்டு போட்டிருக்கேன். ஃபுல்லாக ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ
ஊற்றியாச்சு. இப்போ நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். லம்ப்ஸ்லாம் இருந்தால் கிளியர் ஆகிடும். இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ண குக்கரில் நம்ம இதை வச்சு பேக் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வச்சிட்டேன். இப்போ இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு 20-30 minutes கழிச்சு நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனும் ஒரு குச்சியை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். இதை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். உடனே நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ வெளியில் எடுத்து ஆற வைக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை பிளேட்டில் தட்டி எடுத்துக்கலாம். இந்த பட்டர் ஷீட் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து சாஃப்டாக வந்திருக்கு. இது பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருக்குது. கடையிலேயே கிடைக்கிற மாதிரியே இருக்குது.